ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச போகிற டாபிக் என்ன, டாப் ஃபைவ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன, பைரேட்ஸ் த கடல் கொள்ளையர்கள். இந்த கடல் கொள்ளையர்கள் எப்பவுமே வந்து ஒரு சைட் கண்ணை எப்பவுமே வந்து கருப்பு துணியால் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு சைட் கண்ணை வந்து எப்பவுமே வந்து நார்மலாக விட்டுருப்பாங்க, சாதாரணமாக இருக்கும். ஏன் வந்து ஒரு சைட் கண்ணை மட்டும் கருப்பு துணியால் கட்டணும் இப்போ யோசிச்சிருக்கீங்களா? அவங்க வந்து கண்ணெல்லாம் வந்து குருடுலாம் இல்லைங்க, ஒரு சைடு ஒரு கண் மட்டும் தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே நல்லா தெரியும். ஏன் ஒரு சைடு கண்ணு மட்டும் கருப்பு துணியால் கட்டி வச்சிருக்காங்கன்னா, இவங்க வந்து இருட்டில் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இருட்டில் கூட நல்லா சண்டை போடணும்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு கண்ணை எப்பவுமே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து சடனாக வந்து ஒரு இருட்டு குகைக்கையில் போகும்போது கண் வந்து அந்த இருட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 25 மினிட்ஸ் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மட்டும் இவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு கண்ணை எப்பவுமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. இதனால தான் வந்து கடல் கொள்ளையர்கள் எப்பவுமே வந்து ஒரு சைட் மட்டும் ஒரு கருப்பு துணியால் ஒரு கண்ணை மட்டும் பொத்தி வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன, ரெட் சில்லி கிரனேட் பற்றி தான் பார்க்க போகிறது. என்னடா ரெட் சில்லி கிரனேட் கேட்டிங்கன்னா, இந்த ரெட் சில்லி கிரனேட் வந்து வெடிக்கிற கிரனேட் இல்லைங்க, சாதாரணமாக வந்து தூக்கி போட்டால் சுற்றி உள்ள ஆள்லாம் வந்து இறந்து போகிற கிரனேட் இல்லை. இந்த கிரனேட் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது ஃபுல்லாகவே வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, ரொம்பவே எஃபெக்டிவான ரெட் சில்லி பவுடர், இந்த உலகத்திலே வந்து ரொம்பவே வந்து காரமான ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்து ஒரு பாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாம் தூக்கி போடும் போது வந்து இப்போ அது வந்து ஒரு வெடிப்பு சத்தத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த வெடிக்கிறதுனால என்ன பார்க்கணும்னா, சுற்றி உள்ளவர்கள் எல்லாருக்கும் மேலே வந்து அந்த சில்லி இருக்கும் இல்லையா, அந்த சில்லி வந்து அவங்க கண் மேலேயே உடம்பு மேலேயே பட்டு எரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் வந்து ரெடி பண்ணாங்கன்னா, டிஆர்டிஓ, இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் வந்து ரெடி பண்ணாங்க. இவங்க வந்து இதை வந்து எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னா, இப்போ வந்து இந்தியா கூட நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களுக்கு வந்து தடியடி நடத்த முடியாது சில பேர் சில டைமில், அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த ரெட் சில்லி கிரனேட் வந்து தூக்கி போடும்போது என்ன ஆகும்னா, இது வந்து வெடிக்கும். வெடிக்கும் போது என்ன, சுற்றி உள்ள எல்லார் மேலேயும் வந்து அந்த சில்லி பவுடர் வந்து தெரிக்கும் போது அவங்க வந்து அந்த இடத்த விட்டு ஓட பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால வந்து போராட்டக்காரர்களை கலைக்கிறதுக்காக மட்டுமே இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம இந்தியன் பார்டரில் டெரரிஸ்ட் வந்து உள்ளே வரும்போது இந்த ரெட் சில்லி கிரனேட்ஸ் வந்து தூக்கி போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹைட் அவுட்ஸ் பாயிண்ட்ஸை விட்டு வெளியே வரணும், அவங்க மறைஞ்சி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மறைஞ்சி ஒரு இடத்துல சுடுவாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்கள உயிரோடு பிடிக்கணும்னா இந்த ரெட் சில்லி கிரனேட்ஸை வந்து தூக்கி போட்டு அவங்களோட ஹைட் அவுட் பாயிண்ட்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களோட மீலியோ இல்லை முட்டிலையோ சுட்டு அவங்களிருந்து வீழ்த்தி உயிரோட பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெட் சில்லி உருவான ஒரு சின்ன கதை. மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் மோப்ப நாயை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, மோப்ப எலிக்குட்டியை வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுங்க, இது வந்து எங்கே இருக்குன்னா யூகேல இருக்கு. யூகேல எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து லேண்ட் மைனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எலிக்குட்டியை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எலிக்குட்டியோட பேர் என்னன்னா கேம்பியன் ராட்னு சொல்கிறாங்க. இந்த கேம்பியன் ராட் வந்து முழுக்க முழுக்க வந்து லேண்ட் மைனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேம்பியன் ராட் எங்கே இருக்குன்னா போர்ஃபெல் வைல்ட் லைஃப் பார்க். இது எங்கே இருக்குன்னா, இந்த எலிக்குட்டியை முழுக்க முழுக்க வந்து ஆர்மி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து ஒரு லேண்ட் மைன் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட் மைனை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும்னா சில தவறுகள் ஏற்படும். ஏன்னா வந்து மனுஷனுக்கு அந்த அளவுக்கு வாசனை திறன் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் வந்து அந்த எலிக்குட்டிக்கு அதிக அளவில் வாசனை திறன் இருக்குது, அதனால் வந்து ஒரு எலி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மனுஷனோட வெயிட் ரொம்பவே அதிகம், தெரியாமல் வந்து அந்த லேண்ட் மேலே காலை வச்சுட்டா ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதே வந்து அந்த எலிக்குட்டி வந்து அந்த லேண்ட் மைனை கண்டுபிடி அது மேலே ஏறி நின்று குதிச்சாலும் அந்த லேண்ட் மைன் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எலிக்குட்டியோட சைஸ் வந்து ரொம்பவே குட்டி, அதனால் வந்து அதை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லேண்ட் மைனை ஈஸியாக கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து அது ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்கிறாங்க. இந்த எலிக்குட்டி பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் இது ஃபுல்லாகவே ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது முழு ஒரு மோப்ப எலியாக மாறுற வரைக்கும் இந்த ட்ரைனிங் செஷன்லேயே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து எலக்ட்ரிக் பல்பை வந்து மேக் பண்ணாருன்னு தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை எப்போ மேக் பண்ணுறாங்கன்னா 1879 வந்து மேக் பண்ணுறாரு. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து எலக்ட்ரிக் பல்புக்கான சில ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அது யார்னா ஹம்ப்ரே டேவின்றவர் தான். இவர் வந்து 1806 வந்து இந்த எலக்ட்ரிக் பல்பை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. இந்த எலக்ட்ரிக் பல்பு போய் வேலை செய்யணும், ஒரு ரெண்டு சார்கோல் ராடு, இந்த ரெண்டு சார்கோல் ராட்லேயும் வந்து ஹை எலக்ட்ரிக் பவர் வந்து பாஸ் பண்ணும்போது ஒரு பளியருன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பீம் வந்து பாஸ் ஆகும், அது வந்து ஒரு பளியரும் ஒரு எலக்ட்ரிக் வெளிச்சத்தை வந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன டிராக்பேக்னா வந்து இது வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து இது ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணால் சீக்கிரமாக அந்த பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய டிராபேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி கூட தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த எலக்ட்ரிக் பல்ப் உருவாக்குற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் iOS வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட iOS-ல.
அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து மாறுதலாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து நிஜமான துப்பாக்கி இமோஜிக்கு பதிலாக வந்து ஒரு தண்ணி துப்பாக்கி பிளாஸ்டிக் தண்ணி துப்பாக்கியோட இமோஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து நீங்கள் வந்து தண்ணி துப்பாக்கியோட இமோஜி வந்து கொடுத்துக்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆப்பிள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெவன் மார்கனும் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த துப்பாக்கியை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நிஜமான துப்பாக்கியோட இமேஜ் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான காரணத்தை கேட்கும்போது வருஷம் வருஷம் வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு சாகுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 மக்கள் மேலே துப்பாக்கியால் சுடப்பட்டு சாகுறாங்க. அதுதான் ஒரிஜினல் கண்ணோட இமோஜியை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்ணோட இமோஜியை வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இமோஜி கூட வந்து வன்முறையை வந்து தூண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் தரப்பாக வந்து இந்த காரணத்தை வந்து சொல்கிறாங்க. ஆறாவதாக ஒரு போனஸ் ஃபேக்டை வந்து சொல்கிறேன். முதல் முதல்ல வந்து பட்டாசு அதாவது ஃபயர் ஒர்க்ஸை வந்து ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சைனா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து மூங்கில வந்து ஒரு வெட்டப்பட்ட மூங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மூங்கில வந்து நெருப்பில் தூக்கி போடும்போது அது வந்து ஒரு சத்தத்தை வந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சைனா வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து சத்தம் வருதுன்னா, மூங்கிலில் வந்து நேச்சுரலாகவே ஏர் பிளாக்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஏர் பிளாக்ஸ்லாம் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது வெடிச்சிரும்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து மூங்கிலில் வந்து சத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டாபிக், உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது புரியல அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன நான் திருத்திக்க முடியும், போகிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வியூவர்ஸும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.